Welcome students. Combination of functions, three functions are the base for the example problem 1.2. हमें क्या बोलते हैं ना, find the value of x. If g of f x is equal to f g of x. சமமா இருந்தா x ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. Where f of x வந்து 3x plus 1, g of x வந்து x plus 3 அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப நம்ம போட்டுருவோமா, முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், g of f of x அதை கண்டுபிடிப்போம். அது எப்படி எழுதலாம்னா, g of f of x இதுக்கு இது க்ளோஸ். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், g of f of x என்னது நமக்கு, f கிட்ட x கொடுத்தீங்கன்னா அதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதோட 1 ஆட் பண்ணுவோம். சோ f of x எழுதலாம் 3x plus 1. திருப்பி பாருங்க, f of x என்ன பண்ணுமா, f கிட்ட x கொடுத்தீங்கன்னா அதை 3 மல்டிப்ளை பண்ணி x 3 ஆல மல்டிப்ளை பண்ணி plus 1 ஆட் பண்ணி கொடுப்போம். அப்ப எதை கொடுக்குறீங்களோ அதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம் plus 1. அப்ப நம்ம இத கொடுக்குறோம் f கிட்டவே. f கிட்ட நம்ம கொடுக்கிறது யாரு, 3x plus 1. அப்ப அது என்ன ஆகும்னா, f என்ன பண்ணோம்னா இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதோட 1 ஆட் பண்ணி கொடுக்கும் f. ஓகேவா? சோ g of 3 3 is are எவ்வளவு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 3 3 is are 9x. அப்புறம் 3 into 1 3 plus இது 1. சோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், g of 9x plus 4 9x plus 4. இப்போ g கிட்ட எதா கொடுத்தா என்ன பண்ணோம், g கிட்ட எதா கொடுத்தீங்கன்னா அதோட 3 ஆட் பண்ணி கொடுத்தோம். g கிட்ட x கொடுத்தா x plus 3 னு கொடுத்தோம். அப்ப g கிட்ட நான் இத கொடுக்கறேன், எதை கொடுக்குறீங்களோ அதோட 3 ஆட் பண்ணிடணும். எதை கொடுக்குறீங்களோ அதோட பிளஸ் 3 ஆட் பண்ணிடணும். அப்ப இது என்ன வந்துடும், 9x plus 7. 9x plus 7. ஓகேவா? இப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, gf of f of x கண்டுபிடிச்ச மாதிரி f g of x கண்டுபிடிப்போம். கண்டுபிடிப்போமா? f g of x அது என்னது, f of g of x. சோ இது என்ன வந்து, f of g of what is g of x, g of x என்னது நமக்கு பாருங்க, g of x என்னது x plus 3. அப்ப g of x க்கு நம்ம என்ன பண்ணலாம், x plus 3 இத போட்டுக்கலாம். இப்ப g கிட்ட x கொடுத்தா எதை கொடுக்குறீங்களோ அது பிளஸ் 3 ஆயிடும். அப்ப g கிட்ட நான் இதை கொடுக்குறேன், f of எதை கொடுக்குறீங்களோ அது பிளஸ் 3 ஆட் பண்ணிடும். so what ever is given எதை கொடுக்குறீங்களோ அது பிளஸ் 3. அப்ப இது என்ன ஆகும், f of x plus 6 ஆயிடும். இப்ப f கிட்ட எதை கொடுத்தா என்ன வரும் பாருங்க, f கிட்ட எதா கொடுத்தீங்கன்னா அத 3 ஆல மல்டிப்ளை பண்ணி அதோட 1 ஆட் பண்ணிடணும். அப்ப நாம f கிட்ட இத கொடுத்தோம், அப்ப என்ன பண்ணுவோம், இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணிடணும். எதை கொடுக்குறீங்களோ அத 3 ஆல மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணிடணும். இது என்ன வந்துரும் உங்களுக்கு, 3x plus 3 6 are 18 distributive property plus 1, this is 3x plus 19. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது ஒன்னாவது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அதாவது கிவன், நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு எஃப் ஜி ஜி ஆஃப் எக்ஸ் இது கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப g f f of x g f f of x அதாவது g f f of x அப்படிங்கிறது என்னது, 9x plus 7. அதை இங்க போட்டுக்கலாம், 9x plus 7 is equal to இது என்னது, f g g of x அது என்னது, 3x plus 19.
இப்போ பாருங்க இது எது பெரிய x பாருங்க இங்க 9x 3x இல்ல அப்ப அந்த 3x இந்த பக்கம் தள்ளி எடுக்கும் அப்புறம் அந்த 7 அந்த பக்கம் தள்ளி எடுங்க யூசிங் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா அப்ப 9x இந்த பக்கம் 3x வந்தாக்கா 9x 3x plus 3x இந்த பக்கம் வந்தா minus அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா plus 7 அந்த பக்கம் போனா minus அடிட்டிவ் இன்வர்ஸ் ஐடியா அப்ப இதுனா 12 ஆகும் 19 minus 7 12 இது 6x ஆகும் 6x is equal to 12 அப்ப x என்ன ஆகும் 12 divided by 6 2 ஆகும் x என்ன ஆகும் 2 ஆகும் 6 into 6 times x is 12 னா x என்ன ஆகும் 2 ஆகும் ஏனா 6 ஓட யார மல்டிப்ளை பண்ணா 12 வரும் 2 தான் ஓகேவா சோ வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிச்சோம் ஃபைண்ட் x னு கேட்டாங்க இல்லையா அந்த x வந்து 2 ஆகும் ஓகேவா